ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் ஒர்க் பண்ணது. அஃப்கோர்ஸ் ஸ்டார் காஸ்ட் இருக்குது, இதுக்கு மேலே என்ன வேணும். அண்ட் வி ஹேட் அ லாட் ஆஃப் சேஞ்சஸ் இன் த மூவி. ஐ தேங்க்ஸ் சிஜி ஜெயக்குமார் சார், அஜய் சார், அத்தர்வா, ராஷி கண்ணா, டு தேங்க் யூ ஃபார் புட்டிங் அப் வித் மீ. அண்ட் அஃப்கோர்ஸ் ஆர்டி ராஜசேகர் சார் ஃபார் கிவிங் மீ த கலர் பேலட் ஃபார் த ஃபிலிம். Nandri, vanakkam. Spoken on this stage before, so as usual, it was a pleasure standing Nayanthara, always a challenge. And a great team, and looking forward for the film. We've all put in a lot of hard work, and wish the team a great success, which I'm sure it will be. Thank you. Padathila action sequence romba nalla vandirukku. Brother Ajay kadha sollum bodhum action sequence sollum bodhum இந்த படத்தில் மாஸ்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஆக்ஷன் அவங்க சீக்வன்ஸ் சொல்லும் போதே ரொம்ப புதுமையாக இருந்தது, அதுக்காக ஹோம்ஒர்க் பண்ணோம். ஆக்ஷனுடைய லைக் சில ஹைலைட்டான ஷாட்லாம் வந்து ஸ்டோரி போட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் இந்த படத்தில் பண்ணணும்னு அவர் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணார். நான் ஹைதராபாத்தில் இருக்கும்போது அடிக்கடி ஃபோனில் வந்து மாஸ்டர் எப்போ வரீங்க, இது கரெக்டாக பண்ணணுன்னாரு. வந்த உடனே ஒரு சேஸ் ஒன்று இருக்குது, அதில் சைக்கிள் சேஸ். அந்த சேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக எடுக்கணும். சைக்கிள் வந்து நார்மலாக ரோட்டில் ஓட்டாமல் சில சைக்கிள் வந்து சில பிளாட்ஃபார்ம்லேயும் சரி சில சைடு எந்தெந்த இடத்துல டிஃபிகல்ட்டாக ஓட்ட முடியாத இடத்துலலாம் ஓட்டணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு வந்து இங்கே ஓட்டுறதுக்கு அந்த மாதிரி ஆள் இல்லை, ஏன்னா என்னுடைய ஸ்டன்ஸ் டீம் வந்து ஹாங்காங்கில் இருக்காங்க, அவங்கள வர வைக்கணும், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆகும் அப்படின்ன உடனே ஓகே வர வைக்கலாம் சொல்லி ப்ரொடியூசர் டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆக்ஷன் சீக்வன்ஸ் டிஸ்கஸ் வந்து நான் மேக்ஸிமம் ஃபைட்டு வந்து கொஞ்சம் பெருசாக தான் திங்க் பண்ணுவேன். ஆக்ஷன் சீக்வன்ஸ் அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ப்ரொடியூசர் வருவார் டிஸ்கஷனில், அவர் வந்தால் கூட அந்த டிஸ்கஷன் மாறாது, அப்படியே தான் போயிட்டு இருக்கோம். அதுக்கு தேவையான செலவுகள் எல்லாமே ப்ரொடியூசர், பெரிய பட்ஜெட்டாக இருக்குது மாஸ்டர், அங்கேருந்து வரணும், ஹாங்காங்லேருந்து சைக்கிளும் அங்கேருந்து வரணும், அதோடைய ஸ்டண்ட் மேனும் அங்கேருந்து வரணும் அப்படின்போது அதெல்லாம் அவர் ரெடி பண்ணி கொடுத்தார் ப்ரொடியூசர்ஸ். அந்த மாதிரி சீக்வன்ஸ் எடுத்தோம். அதுக்கப்புறம் கார் சேஸ் ரொம்ப டிஃபிகல்ட், கார் சேஸ் எடுக்கிறது மைசூரில் எடுத்து பெங்களூரில் எடுத்தோம், மைசூர் ரோட்டில் அதர்வா அண்டு அனுராப் காய்சா சார்ந்து அதில் சில ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டே இருக்கும்போது எதிர்பாராமல் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது. ஒரு கார் வந்து ஜீப்பு வந்து வேனை இடிக்கணும், இடித்து ஸ்கிட் ஆகி போனோம் அவ்வளோதான். ஆனால் அடித்த அடியில் அந்த வேனே வந்து அப்செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த வேனை ரெடி பண்ணிவிட்டு மறுபடியும் எடுத்தேன் சேஸ், எடுத்தோம் ரொம்ப நாள் எடுத்தேன் சேஸ். இந்த ஆக்ஷன்ஸ் படத்தில் வந்து ரொம்ப செலவு பண்ணியிருக்கார் ப்ரொடியூசர், ரொம்ப ஆக்ஷன் செலவு பண்ணியிருக்கார். அது மட்டும் இல்லை, ரொம்ப ரிஸ்க்கான ஷார்ட் எடுத்திருக்கோம். அந்த டிஸ்கஷன் பண்ணும்போதே இப்போது டேரக்டர் நான் பார்த்துருக்கேன், அவருடைய உடம்பு நல்லா வீட்டாக பாடியாக இருக்கும், பட் மைண்டு வந்து பயங்கர ஸ்பீடு, எங்கள் அளவுக்குகே அது வந்து ஓடி வந்து எல்லாமே பண்ணுவார். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷார்ட் எடுக்கும் போதும் வந்து மாஸ்டர் இதை மாற்றி எடுக்கலாம் அப்படி எடுக்கலான்னு நிறைய விஷயங்கள் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு எது எது படத்தில் வருமோ அது மட்டும்தான் எடுப்பார். அதே நேரத்தில் எடிட்டிங்கோடு சரி மாஸ்டர் இது எனக்கு வேணும், இது போதும், இதுதான் வேணும் அப்படின்ற மாதிரி நல்லா டிஃப்ரெண்ட்டான ஆக்ஷன் வந்துருக்கு இந்த படத்தில். கேமராமேனும் ஆர்டி ராஜசேகர் சார், அவர் கூட ஒரு நாலு படம் பண்ணியிருக்கேன் நான், தொட்டி ஜெயா அந்த மாதிரி நாலு தெலுங்கு படங்கள் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காரு. ப்ரொடியூசர் ரொம்ப செலவு பண்ணியிருக்காரு, அதர்வா ரொம்ப ஸ்டைலிஷாக ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஆக்ஷன் கண்டிப்பாக பேசப்படும். நன்றி, தேங்க்யூ. இந்த படத்துடைய கதையை அஜய் ஞானமுத்து அவர்கள் சொன்னப்போ அந்த பிளாட்டுக்குள்ளேயே ஒரு வசீகரம் இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு 10 நிமிஷத்தில் இல்லை ஒரு அரை மணி நேரத்தில் அந்த கதையை சொன்னாலும் இல்லை 10 நிமிஷத்தில் அந்த கதையை சொன்னாலும் 10 நிமிஷத்தில் சொல்கிற அதே கதை, அரை மணி நேரத்தில் சொல்கிற அதே கதை, அந்த ஒரு கேச்சிங் பாயிண்ட்ஸ் நம்மளை அதை கட்டி போடுற ஒரு விஷயம், அந்த மாதிரியான எலிமெண்ட்ஸ் இதில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளேக்காக அவரோட இணைந்து பணியாற்றுறப்போ ஒர்க் பண்ணுறப்போ அவருடைய அந்த தேடல், அந்த தாகம் ரொம்ப சின்சியராக இருந்துச்சு. எந்த ஒரு சீனுக்கும் வந்து உடனே கன்வின்ஸ் ஆகிட மாட்டார். ஒரு நல்ல சீன் வந்தால் கூட பேசினா கூட அதை அப்படியே ஆற போட்டு ஊற போட்டு மறுநாள் நெக்ஸ்ட்டு ஒரு அந்த தட்டி தட்டி பார்த்து தேங்காய் வாங்குவாங்க பாருங்க, அந்த மாதிரி இந்த சீனோட இது என்ன புதுசாக இருக்கா, இதில் ஏதாவது புதுமை இருக்கா,
இதுக்கு முன்னாடி வராமல் இருக்கா, நம்ம கதைக்கு அது மூமெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோணத்துலேயும் அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறமா தான் அடுத்த கட்டத்துக்கு அந்த திரைக்கதை நகரும். ஸோ ஒரு டைம் லிமிட்டேஷன்லாம் வைக்கல, ஒரு ஷூட்டிங் ஷெட்யூலுக்கு டைம் லிமிட்டேஷன் மாதிரி ஸ்க்ரீன் பிளேக்கு அப்படின்னு ஒரு டைம்லாம் இல்லை. அது கன்வின்ஸ் ஆகிற வரைக்கும், அந்த கதை முழுமையான வடிவம் வசனம் எழுதுவதற்கு தயாராகிற அந்த நிலை வரைக்கும் கன்வின்ஸ் ஆகவே இல்லை. கடைசியாக தான் அந்த அளவுக்கு அந்த இது இருந்துச்சு, உழைப்பு. அதே மாதிரி தான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் அவர் எனக்கு என்ன வேணும் அப்படின்றத தெளிவாக கேட்டு வாங்கக்கூடிய அந்த தன்மை, புரிதல், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவல், மெச்சூரிட்டி எல்லாமே அவர்கிட்ட இருந்ததுனால ஒரு ஈஸி கோயிங்காக இருந்தது இந்த படத்தோட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ப்ரொடியூசரை பற்றி ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். நான 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து, இது என்னுடைய 24வது படம். முதல் முறையாக இந்த படத்துடைய பூஜை அன்னைக்கே ரைட்டருக்கான ஃபுல் செட்டில்மெண்ட் செய்யப்பட்டது. இது மாதிரி நான் நெவர் எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஒரு அட்வான்ஸ் கொடுப்பாங்க, அப்புறம் நடுவில் நடுவில் பார்ட் பேமெண்ட் வரும். ஆக்சுவலாக வந்து ஒரு ரைட்டருடைய பங்குன்றது ப்ரீ ப்ரொடக்ஷன், ஒரு ஷூட்டிங்க்கெலாம் முன்னாடி தயாராகிறது தான். அதை தெளிவாக புரிஞ்சு அவருடைய வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங்க்கு பூஜை அன்றைக்கே எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும், டயலாக் பொறுத்த வரைக்கும் எவ்ரிதிங் வாஸ் ஃபைனலைஸ்டு. அப்படின்றதுனால அதை ஏன் பெண்டிங் வைக்கணும்னு சொல்லிட்டு பூஜை அன்னைக்கு வந்து ஃபைனல் பேமெண்ட் கொடுத்த ஒரே ப்ரொடியூசர் இந்த ப்ரொடியூசர். கிளாப் பண்ணலாம் சார். இல்லை, ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு இதை மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக இதை பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ஒரு நல்ல ஒரு அனுபவம் இந்த படத்தில் பணியாற்றினது. அந்த நாங்கள் என்ன பேசணுமோ அதெல்லாம் ட்ரெய்லரில், அதனுடைய திரிப்புகள், அதனுடைய ரிசல்ட்ஸை பார்க்குறப்போ, இன்னும் நான் முழுமையாக படம் பார்க்கல, உங்களை மாதிரி தான் நானும் ஆர்வமாக இருக்கேன். ஸோ அந்த ட்ரெய்லர்லேயே வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் ஆகிருக்கு. நல்ல டாக்கும் இருக்குது. படம் வந்து 2 மணி நேரம் 50 நிமிடங்கள் அப்படின்றது ஃப்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் படம் பார்க்குறப்ப யூ வோன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தட் டைம், அது நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். 2 மணி நேரம் தான் ஆன மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து அந்த டைட்டிலுக்கு பொருத்தமாக, இமைக்கா நொடிகள் அப்படின்ற டைட்டிலுக்கு பொருத்தமாக இமைக்காமல் தான் அந்த படத்தை ஒவ்வொரு காட்சியையும் பார்க்க போகிறீங்க. அந்த அஷூரன்ஸை இயக்குனரோடு சேர்ந்து என்னால் கொடுக்க முடியும். இந்த படத்திற்கான ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் மற்றும் ஹோல் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி நன்றி சொல்லி அமைக்கிறேன். வணக்கம். இந்த டீம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டீம், யங் டீம், நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. அதோடைய அவுட்கம் ட்ரெய்லரில் தெரிஞ்சது, நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ விஷ் தம் ஆல் தி பெஸ்ட். தோர்ஸ்டே மார்னிங் வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கையில் வருது. ஆக்சுவலாக சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் நான் சொல்லிட்டு ஆர்வோகிட்ட பர்மிஷனை வாங்கிட்டு தான் இதை நான் சொல்கிறேன். ஸோ அதாவது இது ஒரு ஒரு பெரிய பட்ஜெட்டில் இந்த படம் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஒரு மல்டி ஸ்டார்ஸ் வச்சு ஆடியன்ஸ் மேலே இருக்கிற ஒரு பெரிய கான்ஃபிடென்ட். ப்ளஸ் நீங்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். இந்த படத்தோட ப்ரெஷ் ஷோ ஐ திங்க் நான் சுரேஷ்சந்திராகிட்ட பேசிகிட்ருக்கேன். சண்டே ஈவினிங்கே உங்களுக்கு நான் காட்டலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். தேர்ஸ்டே படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இரும்புத்துறை விஷால் சார் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் காமிச்சு விட்டார். நான் உங்களுக்கு வந்து ஃபுல் படமும் நான் காட்டுறேன். ஸோ உங்களுடைய ரிவ்யூஸ் அதுதான் என்ன எங்களை ஆடியன்ஸை வந்து உள்ளே கொண்டு வரணும். இந்த டீமை வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஆடியன்ஸ்க்கு வந்து எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஸ்க்ரீன் பிளே, ஆர்டிஸ்ட் அதர்வாவோட லுக் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதர்வா அண்ட் ராஷி கண்ணாவோட காம்பினேஷன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்புறம் லேடி சூப்பர் ஸ்டார்
நயன்தாராவோட லுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது வரைக்கும் அவங்க பண்ணாத ஒரு லுக் அண்ட் கேரக்டர். தென் இஸ் ருத்ரா, அனுராக் காஷ்யப் ஆன்டகனிஸ்டாக வராரு. ஆடியன்ஸ்க்கு வந்து அவருடைய கேரக்டரும் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். யூத் ஆடியன்ஸுக்கு வந்து செம கிக்காக இருக்கும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸு. தென் நயன்தாரா அண்ட் விஜய் சேதுபதியோட காம்பினேஷன், 15 minutes அவங்களுடைய போர்ஷன்ஸ், இதில் வந்து அந்த எனக்கு வந்து என்னென்னா அந்த எமோஷன்ஸ் வந்து ஜென்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்துருக்கிற வாழ்ந்துட்டு இருக்கிற எல்லாரும் அந்த சீன்ஸை வந்து அந்த அவங்களோட போர்ஷன் பார்த்துட்டு ஜென்ஸோட கண்ணில் வந்து கண்டிப்பாக வந்து கண்ணீர் வருங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எமோஷன்ஸ் வந்து அந்த சீனில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ ப்ளஸ் வந்து இதில் வந்து ஒரு த்ரில்லர் படமாக இருந்தாலும் இதை வந்து ஒரு கமர்ஷியல் த்ரில்லராக வந்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஐடியா. நீங்கள் த்ரில்லர் படம் பார்த்துருப்பீங்க, ஒன்லி த்ரில்லராக மட்டும்தான் அந்த படம் இருக்கும், பட் இதில் வந்து அப்படி கிடையாது. இது வந்து ஒரு கமர்ஷியல் த்ரில்லராக வந்து நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். ஒரு நல்ல க்யூட்டான ஒரு லவ் இருக்கும் அதர்வான் ராஷிகண்ணாக்கு, அது யூத்துக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். எமோஷன்ஸ் அக்கா தம்பிங்கிற வந்து ஒரு எமோஷன்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதாவது ஒரு ரெண்டு பெரிய ஆர்டிஸ்ட் அதர்வா நயன்தாரா அக்கா தம்பி அப்படிங்கிறதே வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து கோலிவுட்டுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அவங்களோட எமோஷன்ஸ் வந்து டெஃபினட்டாக நல்லாயிருக்கும். ஸோ ஐ ஹாவ் கான்ஃபிடென்ட். தென் வந்து ஆக்ஷன், ஆக்ஷனில் நாங்கள் எங்கேயுமே காம்ப்ரமைஸே வந்து பண்ணலை. ஆக்சுவலாக வந்து இதில் ஸ்டன்சிவா பற்றி நான் வந்து சொல்லணும். அவர் வந்து இது வந்து இதுதான் வந்து அவருடைய ஃபஸ்ட்டு படம் மாதிரி வந்து ஒர்க் பண்ணார். பட் ஆனால் வந்து என்னை நிறைய ஏமாற்றிட்டாருங்க. அதாவது வந்து யூரன் டைரக்டர் வந்து ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து பிளான் பண்ணிவிடுவாங்க. இது ஆல்ரெடி வந்து மல்டிஸ்டார்ஸ் வச்சு பெருசாக நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு கதை சொல்லும் போது அஜய் வந்து ஆக்ஷன்ஸை பற்றி பெருசாக என்கிட்ட எதுவும் சொல்லலை, ஏன்னா நான் பட்ஜெட்டில் வந்து பிளான் பண்ணலை. சிவா சார் வந்து ஃபோன் பண்ணுவார் எனக்கு, சார் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸுக்கு வாங்க சார், உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு. ஸோ சார் பரவாயில்ல, இவ்வளோ பெரிய ஸ்டன்ட் மாஸ்டர் ப்ரொடியூசருக்கு கூட வந்து சீன்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலாக நான் உள்ளே போவேன். போனவுடனே சார் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் டைரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு சார், சரி சார் நம்ம பட்ஜெட் என்னமோ அதுக்குள்ளே பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். சார் நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார் ஸ்டண்டு, நான் எப்படி கோரியோகிராஃப் பண்ணியிருக்கேங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். சரி சார் சொல்லுங்கள் பரவாயில்ல, அப்போ கூட ஒரு பெரிய மாஸ்டர் பரவாயில்ல ப்ரொடியூசருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படிங்கிறது ரொம்ப அவளை சொல்லுங்கள் சார் அப்படின்னா, அவர் சொல்கிற ஷார்ட்டு அது எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் ஏன் அவர் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லி. அங்கே தான் விஷயமே இருக்குது, பெரிய பட்ஜெட் அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. ஹாங்காங்லேருந்து ஸ்டண்டு இதெல்லாம் எனக்கு முதல்ல ப்ரீ ப்ரொடக்ஷனில் வந்து எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அது அவர் எக்ஸ்பிளைன் பண்ணது பார்த்தாவே ஒரு ஆடியன்ஸாகவே நம்மளுக்கே வந்து ஒரு ஒரு ஓ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நல்ல அவர் வந்து ப்ரொடியூசர்கிட்ட வந்து எப்படி வந்து விஷயத்தை வந்து அப்ரூவல் வாங்கணுங்கிற ஒரு விஷயத்தை வந்து மாஸ்டர் வந்து தெரிஞ்சு வச்சிட்ருக்காரு. இதெல்லாம் சொல்லி முடித்தவொடனே நம்ம என்ன பண்ணுறது, நல்லா வந்திருக்கு. அப்புறம் டைரக்டருக்கு ஃபோன் பண்ணுவேன், அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி அவர், ஆ சார் ஆமாம் சார் இதுதான் சார் பண்ணுறோம், இல்லைங்க பட்ஜெட்டு இல்லை சார், இது பண்ணிங்கன்னா வந்து நம்ம நல்லாயிருக்கும் சார், அவ்வளோதான் ஒரே வார்த்தை ஃபோன் கட் ஆகிடும். என்ன பண்ணுறது, ஆர்டிஸ்ட் எல்லாம் ரெடியாக இருப்பாங்க, வேறு வழியே கிடையாது, சரி கோ ஹெட். ஸோ பெங்களூரில் போயிட்டு ஒரு ஒரு மாஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டன்ட் சீக்வெண்ட்டுங்க, லைவ் லொக்கேஷனில் வந்து நாங்கள் வந்து ஒரு 4 days வந்து நாங்கள் ஷூட் பண்ணோம். ஹாங்காங்லேருந்து ஒரு ஸ்டண்ட் ஸ்பெஷலிஸ்ட் வர வச்சு அதர்வா சார் வந்து அதுக்கு ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காருங்க. லைவ் லொக்கேஷனில் ஒரு 3 days அந்த ஸ்டன்ட் சீக்வன்ஸ் வந்து நாங்கள் ஷூட் பண்ணோம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதேமாதிரி வந்து கிளைமேக்ஸும் வந்து முதல்ல வந்து ப்ரீ ப்ரொடக்ஷனில் போகும்போது அதுக்கான பட்ஜெட்டே கிடையாது, பட் ஆனால் வந்து அந்த ருத்ராங்கிற ஒரு கேரக்டர் வந்து அவன் வந்து ஒரு வெறியில் அந்த ஒரு ஆக்ஷன் எண்டு கிளைமேக்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஆக்ஷன் பண்ணால் தான் வந்து அது ஒரு ஃபுல்ஃபில் ஆகும் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். தென் ஐ அக்ரி, சரி ஓகே இவ்வளோ பண்ணிட்டோம், ஆடியன்ஸை நம்பிட்டோம், இதையும் பண்ணிவிடுவோம்னு சொல்லி அதையும் வந்து ஒரு லைவ் லொக்கேஷனில் வந்து ஒரு 3 நாள் ஒரு பெரிய ஆக்ஷன்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதர்வா சார் அதுலேயும் வந்து பெரிய வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு, அனுராக் சாரும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு.
ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு பட்ஜெட்டில் வந்து இந்த படத்தை நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து என்னுடைய மூணாவது படம் தான். என்னுடைய போன படம் எல்லாம் பார்த்துருப்பீங்க, த்ரிஷா இல்லைனா நயன்தாரா, ஒரு அடல்ட்ஸ் காமெடி படம், ஹிட்டு உங்களுக்கு தெரியும். பட் உங்களுக்கு நான் ஷோவே போடல, நான் போட்டு ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுதுன்னு சொல்லி, பட் பசங்க பார்த்து அதை வந்து ஹிட் ஆகிட்டாங்க. இந்த படத்தை வந்து 4 நாளைக்கு முன்னாலே உங்களுக்கு நான் போடுறேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு த்ரில்லர் படம் அதர்வா சார் வச்சு நான் பண்ணணும் அப்படிங்கிற போது அஜய் வந்தார், அது மீட் பண்ணோம். இவ்வளோ பெரிய பெருசாகி நயனெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய சப்போர்ட் வந்து டெஃபினட்டாக தேவை. நானும் வந்து படத்தை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆதி ப்ரோவோட வித் ஆர்ஆரோட வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு நியூஸ் வந்தது. எனக்கு ட்ரிம் பண்ண வெர்ஷன் வந்து எனக்கு ரஃப் ஆர்ஆர்லாம் போட்டு காமிச்சாங்க, எனக்கு படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் முதல்ல எடிட்டில் பார்த்துட்டேன், ரஃப் ஆர்ஆர் போட்டு பார்த்தாங்க, ஒரு 2-3 சீன் பார்த்தேன், அதுக்கப்புறம் வேண்டாம் இன்ட்ரெஸ்ட்டு போயிடும், ஆதி ப்ரோ ஆர்ஆர் முடித்ததுக்கப்புறம் படம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரோ வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்கிறதா இப்போது சொல்லியிருக்காரு. ஸோ ஆடியன்ஸுக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ ப்ரெஸ், ஸோ இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு யூத் டீம், இந்த ஒரு மல்டி ஸ்டாரை வச்சு இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் நான் இந்த படம் பண்ணியிருக்கேன். நான் நம்மளுடைய ஹாலிவுட் படம்லாம் வந்து தமிழில் டப் பண்ணி இங்கே ரிலீஸ் ஆகி நம்ம மக்கள்லாம் வந்து போய் பார்த்து அதுவும் வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் ஆகுது. இந்த படம் தமிழில் நான் எடுத்திருக்கிற ஒரு ஹாலிவுட் படம் சார். விஷுவல்ஸ் எல்லாமே ஹாலிவுட் ஸ்டைலில் இருக்கும், பட் தமிழில் நம்ம ஆக்டர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க சார். அதுக்கு ஒரு முக்கிய ரீசன் அஜயோட டைரக்ஷன், தென் ஆர்டி சாரோட கேமரா ஒர்க் சார். தேங்க்யூ. இவ்வளோ பேரை காம்பினேஷனாக இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது ரியலாக கஷ்டமான விஷயந்தான். அதை ஜெயக்குமார் சார் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காரு. ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் மனம் கோணாத லெவலுக்கு இந்த கதையை முதல்ல எழுதின அஜய்க்கும் முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். நான் வந்து முருகதாஸ் சார்கிட்ட ஒர்க் பண்ணுறப்ப அவரோட அசிஸ்டண்ட் ஒவ்வொருத்தவங்களோடு நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு படம் ஒர்க் பண்ணுறப்பையும் அவங்க அசிஸ்டெல்லாம் நண்பராவாங்க, அவங்களுடைய படங்கள் வந்து வந்து கதை சொல்லுவாங்க. அவங்களோட படத்தை நான் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி ஆனந்த் சங்கரோட படம் இருமுகன் பண்ணியிருக்கேன். அந்த வகையில் வந்து அஜய் ஞானமுத்தோட இந்த கதையை அவர்கிட்ட சொல்கிறப்போ எனக்கு உண்மையிலே வந்து பட்டுக்கோட்டை சார் சொன்னார், வசீகரமான ஒரு ஐடியாவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னார்ல, அந்த மாதிரி ஒரு வசீகரமான ஐடியா தான். எல்லாருக்குமே அது பங்கெடுக்கிற மாதிரி வந்து எல்லா ஸ்டாருக்குமே வந்து ஆப்ட் ஆகிற மாதிரி இந்த கதையை அவர் எழுதி வந்தார். நயன்தாராவாக மாறின கதை எனக்கு தெரியல. நான் கேட்குறப்பே வந்து நயன்தாரா மேடம் தான் இதை பண்ணுறாங்க அப்படி தான் இருந்துச்சு. அவங்களுக்காகவே எழுதின மாதிரி இந்த கதை எனக்கு தான் தெரியுது. அவங்க வந்து ஒரு மேல் கேரக்டருக்கு எழுதிட்டு அப்புறமா வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு மாற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு நயன்தாராக்காகவே எழுதின மாதிரி இந்த ஒரு கேரக்டராக இருந்துச்சு. ரியலாக அவங்களும் அந்த கேரக்டர் வந்து அப்படியே உணர்ந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு டெஃபினட்டாக வந்து ஒரு பெரிய நெக்ஸ்ட் லெவல் போகிற கதையாக இது அமையும். அதேமாரி அதர்வா சார் வந்து இந்த யூத் ஐக்கானா, இவர் தான் இப்போ யூத் ஐக்கானா இருக்கார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்லியான ஒரு கேரக்டராக அந்த படத்தில் ஒர்க் பண்ணுறப்ப தெரிஞ்சுது. எந்த கேரக்டராக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக அது அடிச்சுட்டு போகிற கேரக்டர் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு லவபுளாக மட்டும் இல்லாமல் கதைக்குள்ளார அவரோட ஆக்ஷன் வர்ற மாதிரி அவர் எழுதியிருக்கிறது தான் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ப்ளஸ்ஸான விஷயம். அதேமாரி ராசி கண்ணாவும், ராசி கண்ணாவும் நாட் ஓன்லி த லவர் பாய் கேர்ளாக வராமல் பியூட்டிஃபுல்லாக வந்து அந்த கதைக்குள்ளார வர மாதிரி இருக்காங்க. அதனால் வந்து இந்த படம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமாக வந்திருக்கு. நம்ம மியூசிக் டேரக்டரை பற்றி சொல்ல வேணாம், அவர் ரீரெக்கார்டிங் ரொம்ப பிரமாதமாக அந்த படத்தில் தனி ஒருவனில் பண்ணியிருந்தார். இந்த படத்தில் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்கிறதா வந்து டைரக்டர் சொல்கிறார். நான் ஒரு ரீல் கூட கேட்கல. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க சார், ஃபாரின்லேருந்து உள்ள டெக்னீஷியன்ஸ்லாம் வச்சு ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் ரொம்ப படத்துக்கு ரொம்ப பாசிட்டிவான விஷயமா இருக்கும். ஸ்டண்ட் சிவா சார் தான் சொன்னார் பட்ஜெட்டை கொஞ்சம் பெருசாக்கிட்டாருன்னு. ஸ்டண்ட் அப்படின்னு சொன்னாவே வந்து பட்ஜெட் அதிகமாகிடும், வேறு வழி இல்லை. ஒரு சின்ன சீக்வன்ஸ் ஒரு நாள் ஷூட் பண்ணும் அப்படின்னு நினச்சாலே வந்து அது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்டென்ஷன் ஆகும். அது சில சமயத்தில் தவிர்க்க முடியாத விஷயம். சார் ப்ரொடியூசர் சார் வந்து பட்டுக்கோட்டை சார் மட்டும் கவனிச்சிருக்காரு, எல்லாரையும் கவனித்து சந்தோஷப்படுத்தணும். தேங்க்யூ வெரி மச். வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் பிகாஸ் இட் ஹேஸ் அ ஸ்டெல்லர் காஸ்ட். I don't have scenes with Nayanthara ma'am or Vijay Sethupathi sir, but obviously I think the reach of the film is going to be bigger with their presence. Thank you Ajay for bringing this film to me,
I personally love thrillers, but the fact that the most important thing I loved about the film was the fact that every character has a lovely space in the film, and every character leaves their mark in the film. And he's also a very tough taskmaster, so I definitely grew as an actor. And Tamil being a very new language to me, I want to thank the direction department for helping me a lot with my dialogues. And I remember Anurag sir on the first day and my first day, and we both were very scared like children, and we were like, oh my god, okay, we have these dialogues and this is new to me. But I think it was a smooth sailing thanks to Ajay and the entire direction department. I want to thank Atharva for being a fabulous co-star. I had a lovely, lovely time shooting for this film, and extremely hardworking. And I've seen him put his heart and soul into scenes, and especially the emotional ones. I couldn't have pulled it off without you. So thank you for being a wonderful co-star. The entire team, I think I'm blessed to be a part of this film. It has everything going, be it the music, be it our producer who's always stood by his artists, be it the director, be it everything about this film. So it's very special to me, and our film is now yours to see. I hope you all love it like we have loved making it. Thank you. Thank you so much. இமைகா நொடிகள் படத்தோட இசையமைப்பில் அந்த பாடல்கள் எல்லாம் வந்து ஒரு நல்ல ரீச் வந்திருந்தாலும், இந்த படத்தோட பின்னணி இசை தான், இந்த படத்தோட நாங்கள் ரொம்ப ரசித்து 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 பண்ணது இந்த பின்னணி இசை தான். அந்த பின்னணி இசைக்கு தேவைப்படுதுன்னு ஆல்பம் ரிலீஸ் ஆனக்கப்புறமும் இப்போ ரீசெண்டாக இன்னொரு ரெண்டு பாட்டு போட்டிருக்கோம். ஸோ அஜய் ப்ரோ கேட்டார் இன்னும் ரெண்டு பாட்டு, இது பிரச்சனை இல்லை, நீங்கள் ஜென்ரலாக இந்த மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் பாட்டு தண்ணி ஆர்ஆர் தண்ணி அந்த மாதிரிலாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறப்ப, அது ஒரு 1.5 நிமிஷம் தான் வந்தால் கூட ஒரு பாட்டு வந்து மொத்தமே 40 செகண்ட் தான் வருது, அது புதுசாக ஒரு பாட்டே போட்டோம். அப்புறம் ஏற்கனவே காதல் ஒரு ஆகாயம் பாட்டை வந்து இல்லை ப்ரோ இது படத்துக்கு வந்து இது வந்து பாட்டாக வச்சா வந்து எனக்கு பெரிய ப்ளஸ் தான், ஆனால் படமாக வந்து இதை இந்த பாட்டு கம்மியாக இருந்தாலும் தப்பு இல்லை அப்படிங்கிற சாக்ரிஃபைஸ் பண்ணுறது, இது எல்லாமே ஒரு மியூசிக் டைரக்டராக பார்க்குறப்ப வந்து பாட்டு எக்ஸ்ட்ரா போடுறோம், ஏற்கனவே இருக்கிற பாட்டை குறைக்கிறோம் அப்படியெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து வேறு இந்த படத்துக்கு வேறு எதுவுமே பண்ண முடியாது அந்த ஒரு இடத்துல கொண்டு வந்து நிற்க வச்சிட்டாரு. இது அஜய் என் நண்பனுங்கிறனால மட்டும் சொல்ல, நான் இந்த படத்தினால அஜயோட ரசிகனாக மாறினதுனால சொல்கிறேன். ஒரு மாதிரி பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இது ஒர்க் பண்ணுறதுக்கு. கிட்டத்தட்ட 8 மாதம் முன்னாடியே ஸ்கிரிப்டிலேருந்தே ஆர்ஆர் இருக்க உட்கார ஆரம்பிச்சிட்டாரு. படம்லாம் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எவ்ரி வீக் வருவார், தீமை பற்றி பேசுவார். ஸோ எங்களுக்கு என்ன ஆகிடுச்சுனா, ஒருத்தன் இவ்வளோ கனவோட நான் இப்படி எடுக்கணும்னு வெறித்தனமாக இருக்கப்ப நம்மளும் அதுக்கான சப்போர்ட்டை கொடுக்கணுன்ட்டு நிறைய ஃபாரின் டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கும் ஒரு தனியுரனுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய த்ரில்லர் படம் இது. அப்போ எனக்கு அந்த வசதி வாய்ப்பெல்லாம் இல்லை, அது என்னோடய 3வது படம். இப்போ ஏதோ ஒரு கொஞ்சம் இருக்கிறனால அதை வச்சு நிறைய டெக்னீஷியன்ஸ்லாம் வச்சு ஒர்க் பண்ணோம். இந்த படம் நான் ப்ரொடியூசர்கிட்ட சொன்ன மாதிரி சம்பளம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு பயங்கர திருப்தி இந்த படத்தில் ஒர்க் பண்ணுது. ஸோ இந்த படத்தை தந்த ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை பற்றி ஷார்ட்டாக இதில் என்ன ப்ளஸ் அப்படின்னு சொல்லணுன்னா, இந்த படத்தோட மிகப்பெரிய தூண் அப்படின்னு சொன்னால் ஆக்ஷன் அண்ட் கேமரா. ஒரு பயங்கரமான அந்த படம் உங்களுக்கு குவாலிட்டியாக ஒருவேளை ட்ரெய்லர் இதெல்லாம் தெரிஞ்சுதுன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து ஆக்ஷனும் கேமராவும் மட்டும்தான். அவங்க இந்த படத்துக்காக மெனக்கெட்டிருக்கிறது வந்து ஸ்க்ரீனில் எடிட் ஆகி போகிறப்ப கம்மியாக தெரியலாம், பட் அந்த எடிட்டுக்கு முன்னாடி அந்த ஃபுல்லாக சீக்வன்ஸாக பார்க்குறப்ப இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்து, நம்மளாம் பின்ன எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படிங்கிற, ஏன்னா இவங்க ஏற்கனவே சாதிச்சு ஒரு இடத்துல இருக்கவங்க இவ்வளோ கஷ்டப்படணுவாங்கிறப்ப இப்போ நம்ம வந்துட்டுருக்கவங்க எவ்வளோ கஷ்டப்படணுங்கிற ஒரு விஷயத்தை வந்து இதிலிருந்து கற்றுக்கிட்டோம். ஸோ இந்த படத்தோட ப்ளஸ்ஸே இந்த ரெண்டு விஷயமாக மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இந்த ரெண்டு விஷயம் இருக்கும். அதை தாண்டி போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. ராஷிகானா ரொம்ப அழகாக இருக்காங்க படத்தில், நேர்லையும் தான். அதர்வா நான் வந்து அதர்வா ப்ரோ வந்து பயங்கர ஒரு, அதாவது இதுக்கு முன்னாடி நான் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்த அதர்வா ப்ரோ வந்து இப்படி இருப்பார், அவர் நேரில் போனால் இப்படி பேசுவார்னு நினச்சோம், ஆனால் அவர் வேறு மாதிரி பேசினார். இந்த படத்தோட ஃபைனலில் பார்க்குறப்ப அட நேரில் பேசின மாதிரி தான் இதில் பேசுகிறாரு அப்படின்னு. ஸோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதர்வா ப்ரோ இதில் பார்க்க. அண்டு நயன்தாரா மேம் வந்து பயங்கர கம்பீரமான ஒரு ரோலு, அண்ட் அனுராக் கஷ்யப் சாரை பார்த்தா நமக்கே பயமாக இருக்குது, அவர் நேரில் பார்த்தா நம்மளே டர்ராகிடுவோம் போல், அந்த மாதிரி ஒரு மெனேசிங்கான ரோல். ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சி 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 ஃப்ரேம் ஃப்ரேமாக செதுக்கி செதுக்கி பண்ணிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 1 மாதமாக அஜய் வந்து எங்கள் ஸ்டூடியோவிலே இன்னும் துணியெலாம் தான் எடுத்துகிட்டு வரல, அதுவும் நாளைக்கு எடுத்துகிட்டு வந்துடுவார்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேயே தங்கிட்டுருக்காரு கிட்டத்தட்ட ஸ்டூடியோவிலே. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்துக்காக ரொம்ப மென்னக்கெட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படம் யாருக்காக ஓடுதோ இல்லையோ கண்டிப்பாக வந்து டைரக்டருக்காகவும் ப்ரொடியூசருக்காகவும் ஓடணும், ஏன்னா இந்த படத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணலாம் இவ்வளோ செலவு பண்ணலான்றதையும் தாண்டி
இதுக்கு பயங்கரமாக செலவு பண்ணி இது ப்ராப்பராக ஒரு நம்ம நினச்சபடி வந்துடணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க ப்ரொடியூசர்ஸ். ஒரு கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கும், அதையெல்லாம் தாண்டி செலவு பண்ணிட்டு பயங்கர ஒரு என்னென்ன கேட்குறப்பெல்லாம் இது ஒன்று தான் சொல்கிறாங்க, இல்லை இல்லை ஆடியன்ஸு கண்டிப்பாக இது வேறு லெவலில் வரும் அப்படின்னு அந்த நம்பிக்கை வந்து இந்த படம் ஓடிச்சுன்னா அவங்களுக்காவது ஓடணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். அதை தாண்டி அஜயோட அருமையான கதைக்கு உயிரோட்டம் கொடுத்துள்ள டயலாக்ஸ் ரொம்ப ஒவ்வொரு ஃப்ரேமில் வந்து அப்படியே டயலாக் செதுக்கி வச்ச மாதிரி இருக்குது. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தில் ஒர்க் பண்ணுது. படம் கொஞ்சம் பெருசாக ரெண்டு மணி நேரம் 50 நிமிஷம் பெருசாக தான் இருக்கும், ஆனால் தியேட்டரில் போய் பார்க்குறப்ப கண்டிப்பாக அது இருக்காது. ஏன்னா ஆர்ஆருக்கு எங்களுக்கு ஒர்க்குக்கு வந்தப்போ ரீல் ரீலாக பார்க்குறப்ப இது ரொம்ப பெரிய படமாக இருக்கும் போல் அப்படின்னு நினச்சோம். எல்லாம் இப்போ முடிச்சிட்டோம், முடிச்சு பார்க்குறப்ப அவ்வளோ எங்கேஜிங்காக இருக்குது படம். அதாவது ரிலீஸ் ஆக போகிற படத்தை பற்றி அதுக்கு முன்னாடியே இப்படிலாம் பேசுனா அது நல்லதுக்கு இல்லை, பட் இருந்தாலும் வந்து அதை தாண்டி ஒரு நம்பிக்கை இருக்குது, இந்த படம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் எங்கள் எல்லாருக்குமே எங்கள் கெரியரில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் இந்த படம் அப்படின்னு சொல்லிவிட்டு, அது போக இந்த ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க எங்கள் நம்பிக்கையில். ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த படத்தை சரியான வகையில் பத்திரிகை நண்பர்களும் இதை கொண்டு போய் அவங்கக்கிட்ட கரெக்டாக சேர்ப்பாங்கங்கிற நம்பிக்கையிலையும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டி மாண்டின்ற ஒரு படம், அந்த படம் முடித்ததுக்கப்புறம் நான் வந்து பயந்தேன், முடிஞ்சிச்சு நம்ம லைஃபு, முதல் படம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம லைஃப்பை நம்ம முடிச்சுக்கிட்டோம், இது அவ்வளோதான் அப்படின்னு நான் பயந்த ஒரு படம். அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி ஒரு சக்ஸஸ் ஆகுது, அதை வந்து ஆடியன்ஸ் லைக் பண்ணுறாங்க, அதை நீங்கள் கொண்டு போய் ரீச் பண்ணது, இதை வந்து நான் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த சான்ஸ் எல்லாருக்கும் கிடைக்குமான்னு தெரியாது. இது வந்து இது நான் வந்து அந்த சக்ஸஸை ஒரு அதை தலைக்கு எடுத்துக்கல, அதை வந்து நமக்கு கிடைச்ச அடுத்த வாய்ப்பு, இது திரும்பி நம்ம இந்த இடத்துல வந்து நின்றக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் மட்டுமே தான் நம்ம கெரியர் இனிமேல் பார்க்குறோன்றது ஒரு இதில் மூவ் பண்ணி செகண்ட் ஃபிலிமில் நம்ம அந்த பயோன்றது ஒரு துளி கூட இருந்துடக்கூடாது ரிலீஸுக்கு முன்னாடி நமக்கு அடுத்தடுத்த படங்களில் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இந்த படம் பண்ண ஆரம்பிச்சிது. ஸோ உங்களோட சப்போர்ட்ன்றது அவ்வளோ இருந்திருக்கு. நான் வந்து இங்கே இருக்கிற ஒரு ஒருத்தோட ரிவ்யூ, ஒரு ஒருத்தர் என்ன எழுதினீங்க என்ன பேசுனீங்கன்றது வேர்டு வேர்டாக என்னால் சொல்ல முடியும். அதை நிறையா விஷயங்கள் நான் எடுத்திருக்கேன், நிறையா விஷயங்கள் கரெக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து ஒரு லேர்னிங், நான் வந்து இது எத்தனை படம் பண்ணுறோன்றது தாண்டி இது கடைசி வரைக்கும் இது வந்து ஒரு லேர்னிங், ஒரு லேர்னிங்கான ஒரு விஷயமாக பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படமும் பார்த்துட்டு உங்களோட உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பிடிக்காத விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை அதே மாதிரி நான் அடுத்த படத்தில் டெஃபினட்டாக கரெக்ட் பண்ணிக்குவேன். ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் உங்கள் எல்லாருக்கும். தென் பூர்த்தி, படம் வந்து பண்ணும்போது காஸ்ட்யூம்ஸ் வந்து ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய ஆர்டிஸ்ட் வரும்போது ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு ஒரு டிசைனரோடு வருவாங்க. ஸோ அவங்கவுங்க ஒரு தனித்தனி டிசைன் வச்சுருப்பாங்க, எல்லாருமே அவங்கவுங்க காஸ்ட்யூம்ஸை டிசைன் பண்ணிப்பாங்க, ஒரு சீனில் வந்து நிற்பாங்க. நிற்கும் போது என்ன ஆகிடும்னா, சம்டைம்ஸ் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு கலரில் இருப்பாங்க காஸ்ட்யூம்ஸாக இருக்கட்டும், இல்லை எல்லாருமே ஒரே கலரில் வந்து நிற்பாங்க, இல்லை அவங்க விருப்பப்பட்ட ஏதோ ஒன்று அப்படி ஒன்று போகும். ஸோ அது வந்து பண்ணக்கூடாது. நமக்கு வந்து ஒரே ஒரு டிசைனர், அந்த ஒரே டிசைனர் வச்சு எல்லாருக்கும் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா, ஒரு ஒரு டிசைனுக்கு நாங்கள் லுக் புக்ஸுன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதுவே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு புக்கு போடலாம். ஸோ ஒரு ஒரு கேரக்டருக்கும் இந்த சீனில் இந்த கேரக்டர் என்ன ட்ரெஸ் பண்ணோம், இந்த சீனில் இந்த கேரக்டர் என்ன ட்ரெஸ் பண்ணோம், இந்த ரெண்டு கேரக்டரோட காஸ்டியூம் ஒரே காஸ்டியூம் கலராக இருக்கக்கூடாது, கலர் கிளாஷஸ் இருக்கக்கூடாது, ஆர்டி சாரோட உட்காந்து கலர் பேலட்ஸ் என்ன, இது வந்து ஒரு ஒரு தனி ஒரு டிஸ்கஷன், இது எல்லோரும் பண்ணணும், பண்ணால் நல்லாயிருக்கும். ஆர்டி சார், நாங்கள், ஆர்ட் டிரெக்டர், காஸ்டியூம் டிசைனர் எல்லோரும் உட்காந்து இது எந்த அளவுக்கு விஷுவலாக இதை அழகாக கொண்டு வர முடியுன்றதுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் காஸ்டியூம் டிசைனர் அவங்களோட ஒர்க் வந்து கண்டிப்பாக தனியாக தெரியும். தென் சிவா மாஸ்டர், சிவா மாஸ்டர் வந்து எவ்வளோ எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸான டெக்னீஷியன்ஸு. நான் வந்து நான் இன்னுமே ஐ கன்சிடர் மை செல்ஃப் அ வெரி வெரி அமெச்சூர் டிரெக்டர். ஸோ இவங்களோடலாம் ஒர்க் பண்ணும்போது நம்ம சிவா மாஸ்டரை நான் வந்து போய் சொல்லுவேன், இது மாஸ்டர் இப்படி பண்ணணும் மாஸ்டர் அப்படியே இப்படி அப்படி அப்படின்னு என்னென்னமோ ஒன்று பண்ணி 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 கடைசியில் வந்து மாஸ்டரை ஃபஸ்ட்டு கன்வின்ஸ் பண்ணி, ஓகே மாஸ்டர் சூப்பர் இப்படி போய் ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிடுவேன். போவார், போயிட்டு ஒரு 1 hourல ஃபோன் பண்ணுவார், டன் ப்ரோ பண்ணுறோம் அப்படின்வார். ஸோ ஒரு பயங்கர ஒரு ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஸ்டன்ஸாக வந்து இட் இஸ் சும்மா ஒரு மாஸ்டர்கிட்ட போயிட்டு இதான் சீக்வன்ஸ் இவங்க இவங்க அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்து வேடிக்கை பார்க்குறதுன்றது ஒன்று இல்லாமல், ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஸ்டைல் ஆஃப் ஃபைட்டிங் இருக்குது, ஒரு ஒருத்தருக்கு ஒரு இமோஷன் இருக்குது. இந்த கதையை இந்த செட்டப்பில் போட்டால் அந்த ஃபைட்டோட கொரியோகிராஃபி மாறும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா பிளான் பண்ணி, ஸோ எவ்ரி ஃபைட் வில் ஒரு ஃபைட்டோ ஒரு சேஸோ வில் ஹாவ் சம்திங் யூனிக். அந்த யூனிக்னஸ்ன்றது நம்ம ஃப்ரம் த ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ் வச்சா தான் அது நடக்கும்ன்றது தான். ஸோ அது நிறையா மாஸ்டரோட ஸ்கிரிப்ட் சைட்லேருந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். பட்டுக்கோட்டை பிரபாகர் சார்,
பட்டுக்கோட்டை பிரபாகர் சாருக்கு எங்கள் அப்பா சின்ன வயசில் ஃபேன். ஸோ அப்போ நான் எங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ வந்து போய் நான் மீட் பண்ணுறேன் சாரை. சார் இந்த மாதிரி சார் கதை கேட்ட உடனே சூப்பர் நம்ம பண்ணுறோம் இதை பயங்கரமாக பண்ணிடலாம் அப்படின்னு டிஸ்கஷனில் சண்டை போட்டுக்காத குறை தான். நேராக ஏடிஸ்லாம் வந்து என்ன நான் சின்ன பிள்ளைங்க மாதிரி சண்டை போடுறீங்க அப்படின்வாங்க. ஸோ வந்து அந்த ஆர்கியூமெண்ட்ன்றது எப்படி இருந்துச்சுன்னா ரெண்டு பேருக்குமே ஒரு போட்டி போட்டு இந்த ஸ்கிரிப்டை எப்படியாவது ஒரு 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 ஹிட்டு ஸ்கிரிப்டாக கொண்டு வந்துடணும். இது என்ன ஒரு பிலீஃப் நாங்கள் ஒரு படத்தோட சக்ஸஸ்ன்றது எங்கள் சார் எனக்கு சொல்லி கொடுத்த விஷயம். படத்தோட சக்ஸஸ்ன்றது பிஃபோர் ஷூட் ஸ்கிரிப்ட் முடியும் போதே ஒரு படத்தோட 50% சக்ஸஸ் டிசைடட், மீதி 25% காஸ்டிங்கில் முடிஞ்சிடும், மீதி 25% மட்டும்தான் ஷூட்டிங்லேயும் அதுக்கப்புறம் அந்த படத்தை தேத்துகிற விஷயங்கள்ல இருக்குது. ஸோ ஒரு படத்தோட 50% சக்ஸஸ் நம்ம ஸ்கிரிப்டில் டிசைட் பண்ணணும் போது அதுக்குள்ளே நம்ம எவ்வளோ மெனக்கெடுறோம் அப்படின்னும்போது சம்டைம்ஸ் நினச்சிருப்பாரு இந்த பையன் ரொம்ப சிறுப்புள்ளதனமாக நம்மளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு. பட் அதெல்லாம் தாண்டி பயங்கர ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் லாக் பண்ணும்போது ஹிட்டாக செய்யுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் அவர் வந்து எந்த ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு போன டைமில் இருந்தது. ஸோ தேங்க்யூ சார் ரொம்ப ரொம்ப. ஆர்டி சார் வந்து நிறைய விஷயம் பேசலாம் ஆர்டி சாரை பற்றி. நான் வந்து ஸ்கூல் படிக்கிற டைம்லேருந்து அவரோட ஃபேன். ஸோ போய் நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது நான் சொன்னேன் சார் நான் உங்களோட ஸ்கூல் படிக்கிற டைம்லேருந்து நான் உங்கள் ஃபேன் சார், எனக்காவது ஒரு நாள் உங்களோட படம் பண்ண மாட்டேன், நான் டென்த்து படிக்கும்போதெல்லாம் ஒரு டைட்டில் வச்சு என் பேரை டிரெக்டர்னு போட்டு உங்கள் பேரை கேமராமேன்லாம் எழுதி வச்சுருக்கேன் சார், இன்னும் அந்த பழைய நோட்லாம் வீட்டில் இருக்குது எங்கள் அப்பா ஒழிச்சு வச்சுருக்காரு அப்படின்லாம் சொன்னேன். அண்ட் சார் அதுக்கப்புறம் வந்து ஒர்க் பண்ணும்போது சாரோட இன்புட்ஸ் சார் அதை நாங்கள் அதை சேர்த்து ஒர்க் பண்ணும்போது அந்த விஷுவலாக அதை எப்படி எலிவேட் பண்ணலாம் ஒரு படத்தை இன்னும் எப்படி ஸ்கேல் அப் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் ஆர்டி சாரோட இன்புட்ஸ் இந்த படத்தில் அவ்வளோ இருந்திருக்கு. இப்போ வந்து இப்போ அரை தூக்கத்தில் வந்து உட்காந்துருக்காரு என்ன பண்ணுறாருன்னா டே நைட்டாக டிஏயில் உட்காந்து படத்தை வந்து ஒரு ஏதோ ஒரு பாலிஷ் பண்ணிருக்காரு. இது வரைக்கும் ஆரி சார் எந்த படத்துக்கும் இதை பண்ணதில்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் ரொம்ப ஹாப்பி சார் படத்து மேலே வச்சுருக்க எம் மேலே வச்சுருக்க அந்த கான்ஃபிடென்ஸ்க்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ராஷிகண்ணா வந்து வெளியிலேருந்து ஒரு ஹீரோயின் நம்ம கூப்பிட்டு வரோன்னும் போது அது என்ன நான் நிறையா விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. நான் பேசிக்காக ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து நம்ம நேட்டிவிட்டி ஃபீல் இல்லாமல் போயிடக்கூடாதுன்றது தான். டக்குன்னு வருவாங்க வந்து ஏதோ ஒன்று பேசுவாங்க ஒரு லிப்ஸிங் இருக்காது ஏதோ ஒன்று அந்நியப்பட்டு போயிடும். பட் அது இருக்கக்கூடாது அப்படின்றத ஃபஸ்ட்டே சொல்லி அவங்க அதுக்காக எடுத்துக்கிட்ட எஃபர்ட்ஸாக இருக்கட்டும் டு லுக் மோர் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நேட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட விஷயங்கள் அவங்க ஒரு அவங்க வர சீன்ஸ் வந்து எவ்வளோ அவங்க லைட்டப் பண்ணுறாங்க அப்படின்றது இப்போது போஸ்ட் ஆர்ஆர் வந்து நாங்கள் பார்க்குறோம். ஆர்ஆர் முடிச்சுட்டு நானும் சரி ஆதிபுரமும் சரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது முடிஞ்சிருச்சு அந்த ரீல் ப்ரோ திரும்பி பார்ப்போம் ப்ரோ அப்படின்னு ஆ பார்க்கலாம் முடிஞ்சு ப்ரோ திரும்பி பார்ப்போம் ப்ரோ அப்படின்னு உட்காந்து அந்த அடுத்த வேலைக்கே போகாமல் உட்காந்து அந்த ரீலே திரும்ப 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 போட்டு பார்த்து நாங்களே ஸ்டுடியோக்குள்ளே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க லெவலுக்கு ஒன்று அத்தர்வா ப்ரோ ஓம் ராஷிகண்ணாவும் பண்ணியிருக்காங்க. அத்தர்வா ப்ரோ தான் வந்து அவரை பற்றி சொன்னால் அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது நானும் அவரும் தான் ஃபஸ்ட்டு பேசினது. இந்த கதையை நான் சொல்லி ஓகே பண்ணும்போது இட் வாஸ் மார்ச் 2013. அப்போது வந்து நம்ம பண்ணுறோம் ப்ரோ இந்த படம் அப்படின்னு சொல்லி இட் இஸ் இப்போ ஆல்மோஸ்ட் மார்ச் வந்துன்னா மோர் தென் 5.5 இயர்ஸ் இந்த ஸ்கிரிப்டை வந்து எப்படியாவது படமாக கொண்டு வந்துட முடியாதான்னு நாங்கள் நிறையா ட்ரைஸ் நிறையா அட்டம்ப்ஸ் நிறையா எங்கெங்கேயோ போயிருக்கு இந்த ஸ்டோரி. ஸோ ஒரு பாயிண்ட் மேலே என்னென்னா இந்த மாதிரியான ஒரு 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 ப்ராஜெக்டை வந்து இமீடியட்டாக அந்த டைமில் எங்களால் டேக் ஆஃப் பண்ண முடியல. ஏன்னா ஒரு டெபியூ டிரெக்டரை நம்பி இவ்வளோ பண்ணுவாங்களான்றது ஃபஸ்ட் கொஸ்டின். அண்ட் இன்னொன்று அத்தர்வா ப்ரோ அப்போ கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும் கரெக்டான ஒரு ஸ்கெட்யூல் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி அதை பண்ண முடியல. ஸோ போஸ்ட் டிமாண்டி திரும்பி இதை பண்ணலான்னும் போது அப்போ என்னென்னா ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ணுற ஃபஸ்ட்டு கதை எழுதுகிற டிரெக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே அந்த ஸ்கிரிப்ட்டுக்கு அவங்க போடுற எஃபர்ட் வந்து அது டோட்டலாக அது வேறு ஒரு லெவலில் இருக்கும். ஏன்னா அவன் வந்து ஒரு அசன் டேரக்டர் இருக்கிற டைம்லேருந்து அந்த கதையை தேத்தி ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருந்து ஒரு ஸ்கிரிப்டை நான் எடுக்காமலே போயிடுவோமோன்ற ஒரு ஃபீல் இருக்கும்போது அதில் அப்புறம் வந்து ப்ரோ நம்ம பண்ணுவோம் ப்ரோ அதை அப்படின்னு சொல்லி திரும்பி வந்து பேசி ப்ரொடியூசர் சாரை மீட் பண்ணி ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆச்சு. அதோட அவர் வந்து தான் சார் ரைட் ஃப்ரம் த பிகினிங் எனக்கு வந்து ஒரு செம்ம ஒரு பெரிய பில்லர் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னா அது அத்தர்வா ப்ரோ தான். கரெக்டாக ஒரு ஃபஸ்ட் நாள் ஷூட்டு கூட நான் சொன்னேன் ப்ரோ இந்த மாதிரி எடுத்தோடனே ஒரு ஸ்டண்ட் போர்ஷன் ஷூட் பண்ணுறோம் ப்ரோ அப்படின்னா ஓகே ப்ரோ பண்ணிடலாம் சூப்பர் அண்ணா என்ன ப்ரோ பண்ணணும் இல்லை ப்ரோ ஒரு ஸ்டேர்ஸ் இருக்குது அந்த ஸ்டேர்ஸில் நீங்கள் குதிச்சு வரணும் ஸ்டேர்ஸில் குதிச்சு வரதுலாம் ஒரு மேட்டராக ப்ரோ பண்ணிடலாம் ப்ரோ அப்படின்னார். நேராக வந்தார் ஃபஸ்ட் நாள் ஷூட்டு எங்கே ப்ரோ ஸ்டேர்ஸ் அப்படின்னு கேட்டார். அது ஒரு 15 மாடி பில்டிங்கோட சைடில் இருக்கிற ஒரு லேடர் அது. அதை லேடர்னு சொல்லாமல் ஸ்டேர்ஸ்ன்னு சொல்லிட்டேன். அது டீசரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்பைடர்மேன் மாதிரி குச்சி வருவார். எங்கே ப்ரோ ஸ்டேர்ஸ்ன்னார் இதான் ப்ரோ ஸ்டேர்ஸ்ன்னு இப்படி மேலே பார்த்தார்.
இது வந்து ஸ்டார்ஸ் கிடையாது ப்ரோ, இதுலலாம் மனுஷன் குதிச்சு வர முடியாது. அப்புறம் சரி ஒரு ஸ்டண்ட் டூப்பை வச்சு அவரை ரோப்பு கட்டி ஏற்றினா ஸ்டண்ட் டூப்பே கீழே வரும்போது கை கிழிஞ்சிருக்கு, கால் கிழிஞ்சிருச்சு, இவர் அப்படியே பார்த்தாரு. சரி ஓகே வாங்க பண்ணலாம் அப்படின்னு என்னை நம்பி இறங்கினதுக்கான இது சொல்கிறேன். ஓகே வந்தாச்சு, இவனை நம்பிடுவோன்னு நம்பினார். அந்த நம்பிக்கையை டெஃபினட்டாக ஐ திங்க் நான் வந்து காப்பாற்றிட்டேன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அது ஏன்னா இப்போ படம் ஆர்ஆரில் இருக்குது, ஆர்ஆரில் பார்க்கும்போது ப்ரோ என்ன ப்ரோ இது அத்தர்வா ப்ரோ வந்து வேறு மாதிரி இருக்காரு, ஒரு 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 செம்ம ஆக்ஷன் ஹீரோ ஃபீல்டில் இருக்காரு அப்படின்னு எல்லோரும் சொல்லும்போது தட் இஸ் சம்திங் தட் ஐ கேன் ரீபே என் மேலே வச்ச அந்த ஹோப்புக்கு. ஸோ அது நான் பண்ணியிருக்கேன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அது நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஐல் பி மோர் தென் ஹாப்பி. அவருக்கான அப்ரிசியேஷன்ஸாக இருக்கட்டும், அவருக்கான அந்த இது அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து முதல் அவரை விட அதிகமாக நான் தான் சந்தோஷப்பட்டேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஆதி ப்ரோ எனக்கு இந்த படத்தில் வந்து எனக்கு கிடச்ச ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட். ஃபஸ்ட்டு பண்ணும்போது ஒரு மாதிரி ஜாலியாக பேசிட்டு அப்படியே ஆரம்பிச்சிச்சு. இப்போது போக 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 அந்த கைண்ட் ஆஃப் சப்போர்ட் இருக்குல்ல. ஆதி ப்ரோ வந்து நான் இன்றைக்கி வரைக்கும் நிறைய பேர்கிட்ட நிறையா மூட்ஸில் நம்ம பார்த்துருவோம், நிறைய வாட்டி மீட் பண்ணி. இன்றைக்கி வரைக்கும் அவர் யாரையோ கத்தி நான் ஒரு வாட்டி கூட பார்த்ததில்ல, யாரையோ திட்டி ஒரு வாட்டி பார்த்ததில்ல, ஒரு நெகட்டிவான விஷயம் பேசி பார்த்ததில்ல. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு கம்ப்ளீட் ஒரு பாசிட்டிவிட்டி பேக்கேஜ் அவர். நம்ம எந்த மைண்ட் செட்டில் இருந்தாலும் அங்கே போனால் அப்படியே ஒரு டாக்லாம் பண்ணி நம்மளை மோட்டிவேட் பண்ணி நெக்ஸ்ட்டு நம்ம நாசாக்கு போகிறோம் அப்படின்ற அளவுக்கு நம்மளை ரெடி பண்ணி அனுப்பிடுவார் அவர். ஸோ அப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சன். அவர் படம் பார்த்துட்டு ப்ரோ பயங்கரம் ப்ரோ அப்படி இப்படி அப்படின்னு நான் அப்படியே அதை சைலண்ட்டாக கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவர் அப்படி பேசுகிற ஆள் கிடையாது. ஸோ அது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ஆர்ஆர் இப்போ அப்படியே கொஞ்சம் லாஸ்ட் ஃபியூ ரீல்ஸ் தான் பேலன்ஸ் இருக்குது. சொல்லலாம், கண்டிப்பாக சொல்லலாம். தமிழில் எடுக்கப்பட்ட ஆங்கில திரைப்படம்னு ஏதோ காமெடி சொன்ன மாதிரி இருந்துச்சு அது கேட்கும்போது. ஆங்கில திரைப்படமாக இருக்குமான்னு தெரில, ஆங்கில பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்குது ஷுவராக. ஸோ அவங்களோட எஃபர்ட்ஸ் நிறையா போட்டிருக்காங்க, கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஏதோ ஒன்று காட்டுவாங்க, நான் எனக்கு அப்படியே எனக்கே ஒன்று இருக்கும். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டு ஒரு விஷயம் பண்ணி கொடுப்பாங்க, எனக்கு அது வந்து ஐயோ நமக்கு செட் ஆகாது இது எப்படி நம்ம சொல்கிறதுன்னு கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணி சொல்லுவேன். பட் ஆனால் சொன்ன உடனே ஓகே ப்ரோ சூப்பர் நம்ம வேறு பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ இட் ஹேப்பன்ஸ் ஒன்லி வென் நோ ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் கெட் அலாங் அண்ட் ஒர்க் டுகெதர். ஸோ தேங்க்யூ ப்ரோ ஃபார் பீங் அ வெரி 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 குட் ஃப்ரெண்ட் அண்ட் ப்ரொடியூசர் சார். தெரில அது எப்படின்னா, அது 2 இயர்ஸ் ஆகிடுச்சு ட்ராவல் எனக்கும் அவருக்கும். நான் ஏடிஸ் கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன், படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா ப்ரொடியூசர் நம்மலாம் ரொம்ப மிஸ் பண்ணுவோம்லையா அப்படின்னேன். ஏன்னா நாங்கள் பேசிக்காத நாள் இல்லை பல விஷயங்கள், ஐ மீன் படத்தை பற்றியாக இருக்கட்டும் எனிதிங். ஸோ வந்து கிட்டத்தட்ட ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பிரேக்கப் அளவுக்கு ஆகிடும் எனக்கு, எனக்கு மட்டும் இல்லை டோட்டல் டீமுக்குமே. ஸோ பட் ஆனால் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் எனி திங் எனி வாட் எவர் ஹஸ் ஹேப்பன் பிட்வீன் அஸ் ஹஸ் ஆல்வேஸ் பீன் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் த ஃபிலிம். ஸோ அந்த வகையில் மற்ற ப்ரொடியூசர்ஸ் இதை பண்ணியிருப்பாங்களான்றது தெரியல, அது ஒரு உண்மையான விஷயம். அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் என்னனாலும் டு எனி எக்ஸ்டென்ட் பண்ணணும். கடைசியாக என் ரிசல்ட் என்னென்னா படத்துக்கான ஒரு நல்லதில் தான் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ ஸோ மச். அண்ட் கோ ப்ரொடியூசர்ஸ் ரைட் ஃப்ரம் த பிகினிங் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களும் இந்த படத்துக்கு ஒரு ரொம்ப பெரிய ஒரு பில்லர் ஆஃப் சப்போர்ட். ஸோ எனி திங் ஏதாவது ஒன்றுனா இப்போது அப்பா கிட்ட பிரச்சனைனா அம்மா கிட்ட போய் நம்ம ஒன்று சொல்லுவோம் இல்லையா, எனக்கு இந்த படத்தில் அம்மாவாக இருந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் எல்லோரும் படத்தை பார்த்துட்டு நீங்கள் எனக்கு படம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், நான் சொல்ல மாட்டேன். ஸோ உங்கள் எல்லாரோட ரிவ்யூஸ்க்காகவும் உங்கள் எல்லாரோட கமெண்ட்ஸ் உங்கள் ஃபீட்பேக்காக வெயிட் பண்ணுறேன். ப்ரெஷ் ஷோவில் நம்ம மீட் பண்ணலாம். எனக்கு உங்களுக்கெல்லாம் முன்னாடி காமிச்சு உங்கள்கிட்டருந்து என்ன நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறத கேட்டுக்கணுன்றது எனக்கும் ஒரு பெரிய ஆர்வம் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. படம் வந்து August 30 ரிலீஸு, அது கன்ஃபார்ம்டு. அது ப்ரொடியூசர் சொல்லாமல் என்ன சொல்ல வைக்கிறாங்க, ஏன்னா சென்சார் இன்னும் ஏதோ சென்சார் சொல்லிட்டீங்களா சார்? ஓகே, இது நேத்தே வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க, அது சர்டிஃபிகேட் இன்னும் கையில் வாங்காததுனால சொல்லக்கூடாதுன்னு ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டி இருக்குது. பட் ஓகே, பேசியாச்சான் சார். ஸோ 30th ரிலீஸ். ஸோ ரொம்ப நாள் எல்லாரும் எல்லா படமும் தான் கஷ்டப்படுறாங்க, அந்த மாதிரி நாங்களும் கஷ்டப்பட்டுருக்கோம். பட் ரொம்ப என்ஜாய் பண்ணி கஷ்டப்பட்டுருக்கோம். ஸோ நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இந்த ஸ்கிரிப்ட் இப்போது
கேட்டு இமீடியட்டாக ஒரு 6 மந்த்ஸில் ஷூட்டிங் போயிட்டு முடிச்சுட்டு வந்த ஸ்கிரிப்ட் கிடையாது. இது வந்து கிட்டத்தட்ட சொன்ன மாதிரி 2013 வந்து எனக்கு நரேட் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட். அண்ட் ரொம்ப ஆசையோடு இருந்தேன் இந்த ஸ்கிரிப்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு படம் சைன் பண்ணும்போதும் நான் வந்து சொல்லிகிட்டே இருப்பேன், சரி அடுத்து வந்து அஜயோட ஸ்கிரிப்ட் பண்ணலாமா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. பட் அந்த டைமில் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அண்ட் நிறைய கன்ஸ்டன்ஸ் இருந்தது. பட் ஒரு விஷயத்தில் மட்டும் நானும் அஜய் ரொம்ப தெளிவாக இருந்தோம், என்னானாலும் எந்த காம்ப்ரமைஸோடு இந்த படம் பண்ணிடக்கூடாது, நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த 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 அளவுக்கு இந்த படம் எடுக்க முடிஞ்சால் இதை பண்ணுவோம், இல்லைனா இப்போதுக்கு தொடவே வேணாம் அப்படின்ற ஒரு இதில் இருந்தோம் நம்ம. அண்ட் அதுக்கப்புறம் அஜய் வந்து டிமாண்டிக் காலனி பண்ணார். அதுக்கப்புறம் திருப்பி வந்து மீட் பண்ணும்போது ஒரு கரெக்டான ஒரு விஷயமா அமைஞ்சது, சரி ஓகே இந்த படம் இப்போ வந்து கரெக்டான டைமாக இருக்குது இப்போ பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய வந்து திருப்பி அலைச்சல் இருந்தது நிறைய பேர்கிட்ட. எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு ஹாஃப் ஆஃப் த ஸ்டோரி அட்லீஸ்ட் தெரிஞ்சிருக்கும். பட் அதுக்கப்புறம் வந்து ஜெயக்குமார் சார் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தைரியமாக வந்து இறங்கினார். ஏன்னா இது வந்து ஒரு ஒரு சின்ன ஸ்கேலில் பண்ணக்கூடிய படம் கிடையாது, இது வந்து டே ஒன்லேருந்து இது வந்து பெரிய லார்ஜ் ஸ்கேலில் பண்ணக்கூடிய ஒரு படம். ஸோ அதை நம்பி இறங்கினார் ஜெயக்குமார் சார். அண்ட் நாங்களே வந்து நிறைய விஷயம் நமக்கு இந்த டெக்னீஷியன்ஸ் வேணும் அந்த டெக்னீஷியன்ஸ் வேணும் அண்ட் இந்த ஆர்டிஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் எங்களுக்குள்ளே இருந்தது. பட் அதெல்லாம் தாண்டி அதை விட எக்ஸ்ட்ராவாக கொடுத்தது தான் ஜெயக்குமார் சார். ஸோ முத நன்றி அவருக்கு தான், ஏன்னா தைரியமாக இறங்கி இந்த ஸ்கிரிப்டை நம்பி பண்ணார் அவர். உண்மையிலே சொல்லணும்னா எனக்கு இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது நிறைய ஆர்டிஸ்ட்டோட நிறைய டெக்னீஷியன்ஸோட ஒர்க் பண்ணுன்ற ஆசை இருந்தது. அந்த லிஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக நயன் மேம் இருக்காங்க, இவங்க ஆதி ராஜசேகர் சார் இருக்கார், அண்ட் அனுராக் கஷ்யப் சார்லாம் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைரக்டர். ஏன்னா பரதேசி நான் பண்ணும்போது நார்த் இந்தியாவில் அவர் வந்து பரதேசியை எனக்கு வந்து ப்ரமோட் பண்ணி விட்டார். ஸோ அவர் வந்து திருப்பி என் படத்தை வந்து நடிக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த மொத்த டெக்னீஷியன்ஸும் காஸ்ட்டும் வந்து ஒரே படத்தில் அமையிறது உண்மையிலே ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ராஷி திருப்பி அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய இடம் இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது தமிழ் சினிமாவில். ஸோ அகேன் வெல்கம் டு த தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அண்ட் ஸ்டன்ஸ் பற்றி சொல்லி அப்படின் இன்றைக்கி எல்லாருமே ஸ்டன்ஸ் பற்றி பேசுகிறாங்க. இப்போ அஜயும் சொன்னார் அந்த ஸ்டேர்கேஸ் இன்சிடென்ட்டை சொன்னார், இதுதான் உண்மை. ஏன்னா வந்து எனக்கும் சொல்லலை அவர், ஏன்னா ஒவ்வொரு நாளும் சர்ப்ரைஸாகவே இருக்கும், என்ன பண்ண போகிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது, செட்ஸுக்கு போய் நிற்பாங்க புதுசாக எதனா ஒன்று நடக்கும். ஸோ ஸ்டேர்கேஸ் அப்படின்னு சொல்லி போய் மேலே நின்னாங்க அண்ட் இப்போ தான் சொன்னார் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி. பட் ஒரு விஷயம் அவர் சொல்ல மறந்துட்டார், அங்கே வந்து 15வது மாடியில் என்னை ஏற்றி விட்டாங்க. அங்கே வந்து ஒரே ஒரு ரோப்பில் தான் நான் தொங்கிட்டு இருந்தேன். ஸோ தொங்கிட்டு அங்கே வந்து இறங்கி வரணும். ஸோ அதை பார்க்கும்போதே ஃபஸ்ட்டு எனக்கு என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதுக்கப்புறம் சரி ஓகே பாரத்தை இவங்க மேலே போட்டு போயிடுவோம், போய் பண்ணுவோம், என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் போயிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து ஷார்ட் எனக்கு ஓகே ஆன்டிசிபேட் பண்ணிட்டேன் இப்படி தான் நடக்கும்னு. இந்த லென்ஸ் மாத்திர கேப் இல்லை ஆங்கிள் மாத்திர கேப் நான் ஆன்டிசிபேட்டே பண்ணல. ஸோ ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க மேலேருந்து குதிச்சு குதிச்சு வருவேன், அதுக்கப்புறம் கட் அப்படின்னு சொல்லுவாங்க அதே இடத்துல நிற்கணும். ஸோ 12வது மாடியோ இல்லை 15வது மாடியிலையோ அப்படியே நின்றுட்டு இப்படியே உட்காந்துருக்கணும். ஸோ இவங்க ஷார்ட் சேஞ்ச் பண்ணுறது ஒரு 10 மினிட்ஸ் ஆகும், அந்த 10 மினிட்ஸ்க்கு இப்படியே பிடிச்சிட்டு உட்காந்துருக்கணும். ஸோ என் வாழ்க்கையில் அதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா நான் வந்து அங்கே இருக்கும்போது பொதுவாக இந்த புறா கிரா பறந்து வந்த ஒரு ஷுஷ் அப்படின்னு சொன்னால் போயிடும், அங்கே போய் நின்றுட்டு இருந்தேன். இவங்க வந்து நெக்ஸ்ட்டு செட்டப் ரெடி பண்ணுற வரைக்கும் அப்படியே நின்றுட்டு இருந்தேன். நின்று கீழே பார்த்தா வந்து பயங்கரமாக இருந்தது. ஸோ கீழே பார்க்காம மேலேயே பார்த்துட்டு இப்படியே நின்றுட்டு இருந்தேன். அப்போ பக்கத்தில் வந்து ஒரு புறா வந்து உட்காந்துது, நான் ஷுஷு ஷுஷுன்னு சொல்கிறது அது போகவே மாட்டேங்குது. ஸோ அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன், ஸோ ஓகே அவங்களோட டெரிட்டரியில் நம்ம வந்திருக்கோம், நம்ம மாசெல்லாம் இங்கே ஒன்றும் வேலைக்கு ஆகாது, சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ கீழே பார்த்துட்டு அஜய் புறாலாம் இருக்கியா போதுங்கயா முடிச்சுக்கலாம்யா முடிச்சுக்கலாம்யா அப்படின்னு சொல்லி இப்படி காட்டுறேன். கீழே இருந்து அஜய் சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ. ஸோ உண்மையிலே ஒரு 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 புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா இந்த படத்தில் ஒவ்வொரு நாள் நான் நடிக்கும் போதும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அண்ட் ஆதி பற்றி நான் சொல்லி ஆகணும், ஏன்னா இது கரெக்டாக நான் வந்து அவரை நேரில் பார்க்கும்போது தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். எனக்கு உண்மையிலே இந்த படத்தோட ஆல்பம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆல்பம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒரே ஒரு கோவம், அந்த பாட்டு நீங்கள் எடுத்திருக்கக்கூடாது, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. பட் ஓகே ஹேவிங் செட் தட் இன்றைக்கி படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு ஈச் அண்ட் எவ்ரி டெக்னீஷியன். இது இமைக்கா நொடிகள் வந்து என்னோட படமோ இல்லை நயன்தாரா அவங்க படமோ இல்லை அனுராக் கஷ்யப்போட படமோ இல்லை அஜயோட படம் இல்லை ஜெயக்குமார் சாரோட படம் கிடையாது. இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தரும் அவங்க ஹார்ட் அண்ட் சோல் போட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. 2 இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் சும்மா கிடையாது. உண்மையிலேயே வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் மேக்ஸிமம் எஃபர்ட் எவ்வளோ போட முடியுமோ நாங்கள் போட்டிருக்கோம்.
அண்ட் ஒருத்தரை பற்றி நான் சொல்லி ஆகணும். இதெல்லாம் ஆரம்பித்து வச்சது இந்த ப்ராஜெக்ட் இன்றைக்கி வந்து இமைக்கா நொடிகள் என்ற ஸ்கிரிப்ட் வந்து இன்றைக்கி ஒரு படமாக மாறி இருக்கேன்னா இதுக்கெல்லாம் ஆரம்பித்து வச்ச சுரேஷ் சருக்கு நான் நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவர் தான் இந்த இந்த என்னையும் அஜயும் நம்பிட்டு சரி ப்ரொடியூசர்ஸ்கிட்ட அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த முயற்சி எடுத்தார். ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் முக்கியமாக நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு படியிலையும் என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ண ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு நான் எப்போவுமே நன்றி சொல்லிப்பேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தையும் சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக தமிழ் சினிமாவுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் என்னோடய ரசிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. August 30th இவங்க சொன்ன மாதிரி ரிலீஸ் ஆகுது. August 30th ஸ்க்ரீன்ஸில் வந்து பாருங்கள், பார்த்தேன் சொல்லுங்கள். தேங்க்ஸ்.